Welcome back to Flower Challenges YouTube channel. From this video, we are going to learn the lesson Communication. Means of communication, the imparting or exchanging of information by speaking, writing or using some other medium. கம்யூனிகேஷன் என்பது பேசுவது, எழுதுவது அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஊடகத்தை பயன்படுத்துவது மூலம் தகவல்களை பரிமாற்றம் செய்வது ஆகும். லெட்ஸ் சீ த ஹாப்பி. ஹாப்பி இஸ் ஃபீலிங் ஆர் ஷோயிங் ப்ளஸர் ஆர் கண்டென்மெண்ட். ஹாப்பினஸ் இஸ் அன் எமோஷ்னல் ஸ்டேட் கேரக்டரைஸ்டு பை ஃபீலிங் ஆஃப் ஜாய், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். It is generally linked to experiencing more positive feelings than negative. மகிழ்ச்சி என்பது உள்ள உணர்வுகளில் ஒன்றாகும். உண்மையான மகிழ்ச்சியானது மன நிறைவையும் வாழ்க்கையில் திருப்தி மற்றும் இன்பத்தையும் கொடுக்கிறது. Sadness is an emotional pain associated with or characterized by feelings of loss, despair, grief, disappointment and sorrow. சேட்னஸ் என்பது உணர்ச்சியின் வலி அல்லது காயம். சில நேரங்களில் வருத்தம் அல்லது இழப்பின் விளைவாக இது ஏற்படக்கூடும். ஆங்கர். ஆங்கர் இஸ் ஆன் எமோஷன் கேரக்டரைஸ்டு பை ஆன்டாகனிசம் டுவோர்ட்ஸ் சம் ஒன் ஆர் சம்திங் யூ ஃபீல் ஹேஸ் டெலிபரேட்லி டன் யூ ராங். இட் கேன் கிவ் யூ எ வே டு எக்ஸ்பிரஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் மோட்டிவேட் யூ டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு ப்ராப்ளம். பட் எக்ஸசிவ் ஆங்கர் கேன் காசஸ் ப்ராப்ளம். கோபம் என்பது ஒருவருக்கு எதிரான விரோதத்தால் ஏற்படுத்தப்படும் ஒரு வகையான உணர்வாகும். Tired, a feeling a lessened capacity for work and reduced efficiency of accomplishment, usually accompanied by a sense of weariness and fatigue. The lack of energy associated with tiredness can sometimes cause difficulty problems with attentiveness and concentration. It is a symbol of extreme burden and sleepiness. களைப்பு வேலைக்கான திறனை குறைத்து ஒரு சோர்வான உணர்வினை அளிக்கிறது, மேலும் சோர்வுடன் சேர்ந்து சாதனையின் திறனையும் குறைக்கிறது. தேங்க்யூ.